கண்டிப்பா எல்லாரும் சேஃபா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க, தைரியமா இருங்க. ஹெல்த்தியா சாப்பிடுறோம், நமக்குலாம் என்ன வைரஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இருந்தீங்கனாலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. பயந்தீங்கனாலே பாதி கொரோனா வந்தது மாதிரி. சோ அதனால போல்டா இருங்க எப்போது, ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே ரொட்டீன் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறேன். இதில் வந்து ஒரு ரெண்டு ரெசிபியும் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். பட்டாணி புலாவும் அண்டு ஃபிஷ் ட்ரை ஃப்ரைன்னு சொல்லலாம். ஸோ அது கூட வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி பிளாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா வந்து கேக் பண்ணி இருக்கிறாளாமா, சோ அத வந்து பாத்துட்டு போயிடலாம். இது வந்து பட்டர்ஃப்ளை, இது வந்து ஹார்ட். பாரு உன்னோட நெயில் எல்லாம் இந்த கிளே வச்சு வெறும் கிளேவா இருக்கு. நல்லா வாஷ் பண்ணனும் பாப்பா. பா நெயில் ரெக்டாங்கிள், இது வந்து ரெக்டாங்கிள். சோ அந்த ஷேப் வச்சு கட் பண்ணிட்டு இங்க பாருங்க, கட் பண்ணி ஒரே ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே கித்தி, எல்லாத்தையும் விளையாடுறது பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் பக்காவா கிளீன் பண்ணிடணும், ஓகேவா? சரியா? ஓகே, வாங்க நம்ம போய் சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. ஏன்னா அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊறினதுன்னா ரொம்ப உடையாம பிரியாணி அப்படியே சூப்பர் சூப்பரா வரும், பிரியாணி எதுவா இருந்தாலும். ஸோ நான் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு மட்டும் அதனால ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அரிசி வந்து ஊற வச்சாச்சுங்க, ஊறிட்டே இருக்கட்டும். நான் இங்கே வந்து டூனா ஃபிஷ் வந்து எடுத்துருக்கேன், ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து அதை வந்து ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நேற்றுக்கு நைட்டே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ண போறேன். ஒரு அகலமான வந்து பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இந்த மீன் சேர்த்து ஷாலோ ஃப்ரையை எங்க இருக்க, எங்க இருந்துகிட்டு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்ற. நல்லா ரெண்டு சைடு திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீன் வந்து ஒன் சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ அடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இதுல இருந்து வந்து எவ்வளோ கொழுப்பு வருதுன்னு பாருங்க. டூனா ஃபிஷ்ல இருக்கக்கூடிய கொழுப்பு நல்ல கொழுப்பு, அதாவது ஒமேகா 3, குட் கொலஸ்ட்ரால். ஸோ அதனால நான் அதை வந்து எதுவும் ரிமூவ் பண்ணலை. நான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு பிரிஞ்சு வரும்போது இப்படி ஒரு போர்க்கு வச்சு எடுத்துருவேன். பட் இப்போதான் வந்து எனக்கு இதில் இருக்க கொழுப்பு வந்து நல்ல கொழுப்புன்னு தெரியும். ஸோ அதிலிருந்து எடுக்கிறதில்லை. நம்மளுக்கு உடம்புல வந்து குட் கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப அவசியம். நல்ல கொழுப்பு வந்து உடம்புல இருந்ததுன்னா மட்டும்தான் உடம்பு வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே கொழுப்பு கொழுப்புன்னு வந்து நல்ல கொழுப்பையும் சேர்த்து அவாய்ட் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக எப்போ பார்த்தாலும் சோம்பேறியா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா குட் கொலஸ்ட்ரால் ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய், அவக்காடோ, மீன், பர்டிகுலராக வந்து டூனா ஃபிஷ்ல நல்ல கொழுப்பு மீன் தான் இருக்கு. இன்னும் வந்து நிறைய இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நல்ல கொழுப்பு உள்ள ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். இதே போல் அடுத்த சைடும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே எனக்கு பாப்பா வந்து ஹெல்ப் பண்ணுற. ஏண்டா தங்கம் அப்படிதானே, என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறியா? வெங்காயம் ஒடிக்கிறியா? அந்த கத்தி எடுத்துக்கோ. ஃபிஷ்ஷுக்கு வந்து சாப் பண்ணணும், புலாவுக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணணும். மல்லிசா
மீன் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அதை வந்து ஓரமா எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புலாவை வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வச்சு விட்டுட்டோம்னா அடுத்து அந்த வந்து ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கும். அதுக்கடையில நம்ம வந்து ஃபிஷ் கிரேவி வந்து வைக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு வந்து கரம் மசாலா ஐட்டம் பிரிஞ்சி இலை 4. இது வந்து ரொம்ப குட்டி குட்டி இலைங்க இங்க கிடைக்கிறது, ஸோ அதனால 4 எடுத்திருக்கேன். நம்ம ஊர்ல எல்லாம் பெருசா இருக்கும், அதுனா ஒரு இலையே போதுமானதா இருக்கும். பெரிய துண்டு பட்டை 1 ஸ்டார், 4 ஏலக்காய், 5-6 கிராம்பு வந்து எடுத்திருக்கேன். எண்ணெயும் நெய்யும் காஞ்சதும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஐட்டம் வந்து கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து பிளைன் புலாவ், ஸோ ஃப்ளேவருக்காக இதெல்லாம் கண்டிப்பா வந்து கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்ல ஒரு அரோமாவா இருக்கு இதெல்லாம் வறுபடும் போதே. இதெல்லாம் பொரிஞ்சதும் கூடவே வந்து 2 வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் சேர்த்து இந்த வெங்காயம் ரொம்ப பிரியாணிக்கு மாதிரி பொன்னிறமா வதங்க கூடாதுங்க, டிரான்ஸ்பரண்டா வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்கடையில வந்து நான் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்த பச்சை பட்டாணி கூட எடுத்துக்கலாம், இல்லாத பட்சத்தில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். பட் இந்த ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்க்கும் போது நல்ல கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும், ஸோ அதனால இது எடுத்துருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவு டிரான்ஸ்பரண்டா வதங்கியது. இதுல வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் வந்து 3 மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தாராளமா இது சேர்த்து நல்லா வதங்குற வச்சுக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 1 நிமிஷம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் இதுல வந்து புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு, கொத்தமல்லி வந்து கம்மியாகவும் புதினா வந்து அதிகமாகவும் எடுத்திருக்கேன். வாசம் வந்து நல்லா இருக்கும். அது சேர்த்து 1 வதக்கு. புதினா கொத்தமல்லி சேர்த்து 1 சுழட்டி வதக்கி விட்டதும் இதுல வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 100 கிராம் அளவு. நான் முதல்ல வந்து அரிசி ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே 1 டம்ளர் மட்டும்தான் எடுத்தேன். அப்புறம் ஊற வச்சு 1-5 நிமிஷத்துலேயே ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணிட்டாங்க, என்னோட ஃப்ரெண்டுக்கும் சாப்பாடு வேணும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அது கூடவே 1 டம்ளர் வந்து ஊற போட்டு விட்டேங்க. ஸோ டோட்டலாக வந்து நான் 2 டம்ளர் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால 200 கிராம் பச்சை பட்டாணி வந்து சேர்த்துருக்கேன். 100 கிராம் வந்து 1 டம்ளருக்கு, ஸோ அந்த ரேஷியோ. இப்போ அதை வந்து 1-2 நிமிஷம் வதங்கினா போதும், ஏன்னா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அதுவும் வந்து ஃப்ரோசனு, ஸோ அதனால 1-2 நிமிஷம் மட்டும் அப்படியே வதங்கட்டும். 1-2 நிமிஷம் பட்டாணி வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பாசுமதி ரைஸு 2 டம்ளர். இந்த அரிசி கூடவே இந்த புலாவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு ஜென்டலா வந்து 1 கலர் எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டு வச்சுங்க. ஜஸ்ட் அந்த நெய்யில இந்த அரிசி எல்லாம் படுற மாதிரி ஒரே 1 கொரட்டு அவ்வளவுதான். இப்போ இந்த புலாவுக்கு தண்ணி 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி, 2 டம்ளருக்கு 3 டம்ளர் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ இத கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ இப்ப வந்து ப்ரெஷர் போட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரே 1 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். எப்போதுமே விசில் வைக்கும் போது கேஸ்கட் வந்து தண்ணியில நனைச்சிட்டு தான் வைக்கணும். அப்புறம் வந்து ஏர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தாங்க நம்ம விசில் வந்து மாட்டணும். அதுக்கு முன்னாடியே வந்து மாட்டக்கூடாது. சப்போஸ் வந்து இந்த நாப்ல வந்து அடப்பு ஏதாவது இருந்ததுன்னா
So whistle parandro aprilana vande cooker vande cap remove aido. So gavanama paathu vechukano. Pulao vand side vechi uttachinga. இப்போ வந்து நம்ம fish fry வந்து dry fry பண்ண ஆரம்பிச்சிரலாம் நான் மீன் பொரிச்ச அதே எண்ணெயை வந்து எடுத்துக்கேன் அதே கடாயில அப்படியே எண்ணெய் காஞ்சது கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு சோ இப்ப மேல வந்து ஏர் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போதான் வந்து விசில் போடணும் இதான் வந்து குக்கர் வந்து பயன்படுத்துற விதம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு பொரிஞ்சதும் இதுல வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் ஏன்னா கூடுதலா வெங்காயம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் கூடுதலாவே வந்து சேர்த்துக்கோங்க இப்ப இதுல வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை ஏன்னா மீன் பொரிச்ச எண்ணெய் தான் அதுல வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும் அந்த எண்ணெயில உப்பு அதனால சேர்க்கல பார்த்து சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு ஃபைனலா சேர்க்கும் போது வெங்காயத்து கூடவே ஒரு அஞ்சு கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா வந்து பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன் தம்பி அமைதியாரு கட் பண்ணிருக்கேங்க கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு பிளேவரு முழுசா போட்டோம்னா அதை வந்து எடுத்து தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி போடும்போது கிரேவியோட கிரேவியா வந்து கலந்துரும் அப்ப அவங்க தூக்கியும் போட மாட்டாங்க டேஸ்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கருவேப்பிலை அதிகமா சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து இந்த பத வதங்கிருச்சுங்க ரொம்ப வதங்க கூடாது இதுல மூணு பச்சை மிளகாய் சோ ஒரே ஒரு விசில் வந்துருச்சுல இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மூணு பச்சை மிளகாய் கீரனுக்கு வந்து சேர்த்திருக்கேன் இந்த காரத்துக்கு இந்த ஃபிஷ் ட்ரை ஃப்ரை காரமே வந்து பச்சை மிளகாய் தான் சோ உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் மூணு எடுத்திருக்கேன் இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதுல வந்து தக்காளி பழம் ஒரு மூணு பழம் அளவுக்கு ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான டொமேட்டோ கூட அரைச்சு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாப் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாதான் இருக்கும் பட் என்கிட்ட தக்காளி இல்லை அதனால நான் வந்து டென் பியூரி வந்து எடுத்திருக்கேன் இந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டோங்க இதை வந்து லோ ஃபிளேம்ல வச்சிடலாம் நம்ம வந்து இங்க பொரிச்சு வச்சிருந்தோம் பாத்தீங்களா சோ அந்த மீனை வந்து இப்படியே வந்து சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பட் இன்னும் டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி பிச்சு சேர்க்கும் போது உள்ளார எல்லாம் இதோட ஜூஸ் வந்து இறங்கி ரொம்ப நல்லா இருக்குங்க சோ அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒன்னு ரெண்டுமா வந்து பிச்சு வச்சுக்க போறேன் இது எப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆல்ரெடி குழந்தைங்க பாதிய சாப்பிட்டாங்க இந்த மாதிரி ரஃபா வந்து பிச்சு போட்டுக்கலாம் முள்ளு உள்ள மீன்லயும் இந்த மாதிரி கிரேவி வந்து ட்ரை பண்ணலாம் பட் அது வந்து முள்ளு எடுத்து இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் ஒரு லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல கிரேவி வந்து என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பிச்சு வச்சிருக்க மீன் கூடவே வந்து ஏன்னா அது வந்து ட்ரை ஆயிருச்சு இல்ல கொஞ்சமா வந்து தண்ணி என்ன சொன்னா இது மறுபடியும் வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து கொதிக்கும் போது இந்த மீனுக்குள்ள இந்த தக்காளி அந்த ஜூஸ் எல்லாம் வந்து உள்ள போகும் இந்த கிரேவியோட ஜூஸ் அப்புறமா நல்லா இருக்கும் சாப்பிடும் போது அதுக்காக கொஞ்சம் தண்ணி மீன் சேர்த்து கலந்து விட்டதும் இதுல வந்து இப்ப செக் பண்ணி பார்த்தேன் ஃபைனல் ஸ்டேஜ்ல உப்பு வந்து கம்மியா இருக்கு ஏன்னா நம்ம அந்த கிரேவியில உப்பு சேர்க்கவே இல்ல அதனால கொஞ்சமா வந்து சேர்த்துக்கோங்க ஃபைனலா செக் பண்ணிக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் அந்த எண்ணெயில உப்பு இருக்கும் மீன்ல வந்து உப்பு சேர்த்திருக்கும் அதனால சோ அவ்வளவுதான் கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்ப இதை வந்து இப்படியே மூடிப்படாம ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க சோ இப்ப பாருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆயிருச்சு நல்ல ஒரு ட்ரை ஃப்ரையா வந்து கிடைச்சிருப்பாருங்க சூப்பரா சோ இந்த பதம் வந்து கரெக்டா இருக்கும் இந்த புலாவ் கூட வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் பாருங்க புலாவ் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்போ இதுல மேல வந்து ஐயோ பேட்டரியிலோ
நம்ம சேர்த்த கரம் மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து இப்பயே புரக்கி எடுத்துட்டோம்னா சாப்பிடும் போது அங்கங்கே இடையில இலக்கா அந்த மாதிரி வந்து கடிப்படாமல் நல்லா இருக்கும். முன்னாடியே இது மாதிரி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். பர்ஃபெக்டான நம்ம சூப்பரான லஞ்ச் வந்து தயாராகிருச்சு. ஸோ இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஒன்று அவங்களுக்கு இது வந்து ஃபிஷ் ட்ரை ஃப்ரை புலாவ், கூடவே வந்து பச்சை வெங்காயமும் லெமன் வந்து 4 பீஸும் வச்சுருக்கேன். சூடாக இருக்கு சாதம். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக லெமன் வந்து ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து பச்சை வெங்காயத்தை கூட. ஸோ அவ்வளோதான், போய் கடை கடைன்னு வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். லஞ்சு கண்டு வந்தாச்சு. இப்ப ஒண்ணுமே தெரிய மாட்டேதுப்பா, வெயில் அடிதான். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, வேற அழுக்க பருக்க ஓட்டை போன் பேட்டரி லோன்னு அப்பா தரது கத்திக்கிட்டு. இது பிள்ளைய ஸ்நாக்ஸ் ஆயிட்டு வச்சிருச்சு, காசு எடுத்துட்டு வந்தேன். பாய். எப்போ வருவீங்க? லஞ்ச் வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு எங்கள் ஹஸ்பண்டுக்கு. அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் சாலட் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெவி புட்டு சாப்பிடும்போது சாலட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் ரேடிஷ், கொஞ்சம் கேரட்ஸ். இது என்ன விளையாடுறியா? மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே கொண்டு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி பவுலில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண கேபேஜ் வச்சுருக்கேன், கூடவே வந்து முள்ளங்கி, அடுத்து கேரட் எடுத்திருக்கேன். இது நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், பீட்ரூட் எடுத்துக்கலாம், குக்கும்பர் எடுத்துக்கலாம். ஸோ பச்சை சாப்பிட்டு கொஞ்சமா இந்த சாலட்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் எதுக்கு சேர்க்கிறோம்னா இந்த உப்பு பெப்பர் வந்து அந்த இதில் ஒட்டி பிடிக்கணுன்றக்காக தான். கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம், அப்புறம் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். செக்கெண்ணெய் ஆட்டினதா இருந்தா கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ் கையெடுப்பாப்பா. லெமன் அரை வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க. சாலட் இந்த மாதிரி பண்ணிட்டு உடனே சாப்பிடணும், அதை வந்து வச்சு சாப்பிடக்கூடாது. அப்புறம் அந்த இந்த எலுமிச்சம்பழத்தோட டேஸ்ட் எல்லாம் இறங்கி ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிரும், ஓகேங்களா? ஸோ எங்களோட சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து ரெடி ஆயிருச்சுங்க. புலாவ் கூடவே வந்து லெமன் வச்சுருக்கோம், அடுத்து ஃபிஷ் ட்ரை கிரேவி, ட்ரை ஃப்ரை எப்படின்னாலும் வச்சுக்கலாம். இது வந்து சாலட். கண்டிப்பா வந்து சாலட் வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பட் என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்லாம் சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஏன் குழந்தைங்கள்லாம் சாலட் சாப்பிட மாட்டாங்க, பச்சை எப்படி சாப்பிட்றது அப்படின்றாங்க. ஸோ நம்ம தான் வந்து பழக்கணும், இது வந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு. ஸோ இப்போ உள்ள இந்த கோவிட் சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயந்துட்டு தான் இருக்காங்க, இது சாப்பிட்டா நல்லதுப்பா, நம்மளுக்கு வந்து கொரோனா எதுவும் வராது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எப்படி சொன்னால் அவங்க குழந்தைங்க கேட்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி நம்ம தான் வந்து சொல்லி கொடுக்கணும். கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டாங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொடுங்க, அப்புறம் போக போக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சாலட் அதிகமாகவும் ரைஸ் வந்து கம்மியாகவும் ஹெல்தி ஃபுட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றி கொண்டு வருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு செஞ்சது நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பாப்பா எதா பேசுகிறியா? பாப்பா சொன்ன மாதிரி பண்ணிருங்க, உணவே மருந்து அப்படின்ற பழக்கத்தை கொண்டு வருவோம். மருந்தே உணவுன்றத மறப்போம்.